வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, குடும்ப அட்டை சம்பந்தமாக ஒரு முக்கியமான பதிவு. நிறைய நபர்கள் தற்போது குடும்ப அட்டை முயற்சிக்க எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறீங்க, ஆனால் மொபைல் நம்பர் குடும்ப அட்டையோடு இல்லை. அது எப்படி லிங்க் பண்ணலாங்கிற காணொலி விளக்கம் இருக்கிறது. தெளிவாக ஒரு மாடல் ப்ரொசீஜரோட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் அண்டு இந்த சேனலோட க்ரோத் பற்றி ஒரு 2 மினிட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏங்கிறத இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய சேனல் ஆரம்பித்து 3-4 ஆண்டுகளில் அழகாக க்ரோத் ஆகி போயிட்டுருக்குது. இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள். உண்மையிலே ஹாப்பி டு சே, கடந்த ஆண்டு இதே நாளில் ஒரு கிராமம் வில்லேஜ் சார்ந்த ஒரு பதிவுகளை பதிவிட்டிருந்தோம். அதற்கு முன்பு ஆண்டும் கிராம சபை சார்ந்த 30 கேள்வியும் பதிலும் சொல்லி பதிவிட்டிருந்தோம். 2 பதிவுகளுமே நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்தது, 10,000 நபர்களுக்கு மேலே கொண்டு போய் சேர்த்தது. மிக்க மகிழ்ச்சி. அந்த 2 பதிவுகளுடைய லிங்க் என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். தாராளமாக அதை பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து குடும்ப அட்டையில் எப்படி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாங்கிறது தான். அதுக்கு ஒரு மாடல் மனுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ இதில் ப்ளே பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருமே ஆன்லைனில் எப்படி லிங்க் பண்ணலாம்னு சொல்லி பல்வேறு கணக்குகள் வெளியிட்ருக்காங்க. இந்த ப்ரொசீஜரில் பண்ணலாம், அதில் பண்ணலாம்னு சொல்லி அரசினுடைய குடும்ப அட்டை சம்மந்தமான மொபைல் நம்பரை கால் பண்ணி ஒரு டீட்டெயிலை கலெக்ட் பண்ணேன். அதுதான் இந்த காணொலி. இந்த ஆடியோவை 1 மினிட் கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். என் 1 அழுத்தவும். நீங்கள் குடும்ப அட்டை உடையவர் என்றால் என் 2 அழுத்தவும். நீங்கள் அரசு அதிகாரி அல்லது நீங்கள் மின்னணு அட்டை அல்லது நகல் மின்னணு அட்டை அல்லது நீக்கம் செய்ய முகவரி மாற்றம் செய்ய மற்றும் உங்களின் அனைத்து கோரிக்கைகளிலேயே இணையதளம் வாயிலாக அறியலாம். உங்கள் தொலைபேசி எண்ணை திருத்தம் செய்ய டிஎஸ்ஓ அல்லது சிவில் சப்ளை அசிஸ்டன்ட் கமிஷனர் அலுவலகத்தை அனுப்பலாம். உங்கள் உதவியிலேயே நிர்வாகியை தொடர்பு கொள்ள என் 9 அழுத்தவும். ஓகே, அரசினுடைய குடும்ப அட்டை சம்மந்தமான அதிகாரப்பூர்வ நம்பர் கால் பண்ணி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிற ட்ரை பண்ணதில் அவங்க சொன்ன ஒரே பதில், டிஎஸ்ஓ இல்லை சிவில் சப்ளை ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது தாலுகா சப்ளை ஆஃபீஸர், வட்ட வழங்க அலுவலர், அவங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு தெளிவான பதிலை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்கள தொடர்பு கொண்ட போது அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, உங்களுடைய குடும்ப அட்டையை இணைத்து எங்களுக்கு ஒரு மனு ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், மாவட்ட வழங்காளர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அப்டேட் ஆயிருன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மனு எப்படி எழுதணுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாடல் மனு தான், எல்லாருக்குமே மனு எழுத தெரியும். இருந்தாலும் நிறைய பேர் எப்படி எழுதுன்னு சொல்லி கேட்குறதுனால ஒரு மாடல் மனுவை இந்த வீடியோ காணொலி விளக்க இருக்கிறது. மேலே எப்போவுமே நான் ரெஃபர் பண்ணுறது கடிதம்னு சொல்லி ஒன்று போட்டுவிடுங்க. உங்களுடைய அப்போ இனிஷியல், உங்கள் பேர், அப்புறம் பெட்டிஷன் 1, 2 தேதி, அப்புறம் எத்தனை பக்கமோ அத்தனை பக்கம், அனுப்புனர் உங்கள் அட்ரஸ் தெளிவாக எழுதிடுங்க. பெறுநர் வந்து சரியான முகவரியிட்டு எழுதுங்க, சரியான தாலுகா ஆஃபீஸாக குறிப்பிடுங்க. வட்ட வழங்க அலுவலர் அவர்கள், வட்டாட்சியர் அலுவலகம், எந்த தாலுகோ அந்த தாலுகம், அந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் குறிப்பிட்டுருங்க. பொருள், குடும்ப அட்டையில் அலைபேசி எண் சேர்ப்பது தொடர்பாக புதிய அலைபேசி எண் எனவோ அதில் குறிப்பிட்டுருங்க. மதிப்பில் இதில் எக்ஸ்எக்ஸ் போட்டிருக்கேன், இது வந்து என்னுடைய நம்பர், நீங்கள் எழுதும் போது உங்களுடைய நம்பரை ப்ரொவைட் பண்ணுறக்காக அப்படி குறிப்பிட்டிருக்கேன், மாற்றிடுங்க. மதிப்பிற்குரிய ஐயா, நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், எனது குடும்ப அட்டை எண் இது ஆகும். உங்கள் ஸ்மார்ட் கார்டில் கீழே குடும்ப அட்டை எண் இருக்கும், அது என்னங்கிறத பார்த்து எழுதிடுங்க. எனது குடும்ப அட்டையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண் ஒரு சில காரணத்தினால் துண்டிக்கப்பட்டு விட்டது. குடும்ப அட்டை சம்பந்தமான அனைத்து ஆன்லைன் சேவைகள் பயன்படுத்த மொபைல் எண் கட்டாயம். ஆகவே எனது குடும்ப அட்டையில் இந்த புதிய அலைபேசி எண்ணை இணைத்து தரும்படி இக்கோரிக்கை மனுவினை சமர்ப்பிக்கிறேன். இடம், நாள், இப்படிக்கு உங்கள் கையெழுத்து போட்டுடுங்க. இணைப்பு, உங்கள் ஸ்மார்ட் கார்டோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி இணைத்து நேரிலேயோ தபாலிலேயோ அனுப்புங்க.
15 to 20 days ஆகும் உடனடியாக அப்ரூவ் ஆகாது இவங்க பரிந்துரை பண்ணி மாவட்ட பழங்க அலுவலருக்கு லெட்டர் அனுப்புவாங்க அங்கே அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் ஆகும் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் கொடுக்கக்கூடிய நம்பரை நீங்கள் ஏற்கனவே டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்லேயோ இல்லை மொபைல் ஆப்லேயோ போட்டு பாருங்கள் ஏற்கனவே வேறு யாரும் பயன்படுத்தி இருந்தால் இல்லை வேறு கார்டுக்கு நீங்கள் கொடுத்துருந்தால் அதே நம்பரை தெரியாமல் கொடுக்காதீங்க கொடுத்தா அந்த இடத்துல கட் ஆகிட்டு அந்த நம்பர் இங்கே வந்துடும் ஒரு நம்பர் ஒரு கார்டுக்கு தான் கொடுக்க முடியும் ஸோ புது நம்பரை ப்ரொவைட் பண்ணிவிடுங்க தெளிவாக திட்டமிட்டு இந்த விஷயத்தை பண்ணுங்கள் இந்த மாடல் பெட்டிஷனோட பிடிஎஃப் லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ஆண்டும் பல்வேறு விழிப்புணர்வு செய்திகள் என்னுடைய சேனலில் பதிவிட விரும்புகிறேன் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் தேவை என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஒருனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ